அஸ்லாம் அலைக்கும் ரீசா ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து லைட் கப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுனிசா சிசி க்ரீம் ஆர் ஃபவுண்டேஷன் சம்திங், அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்ன்றே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் விளம்பரம் தான் வந்துட்டுருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அது ட்ரூ, ஓரளவு வந்து ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக தான் மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம வாட்டர் ஊற்றுறப்ப அந்த ப்ரெஷரில் தான் ஆக்சுவலி அந்த லைட்டே வந்து ஆன் ஆகுது. ஸோ ஹாட் வாட்டர் அப்புறம் இருக்க இருக்க ஹெவியாக வந்து தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் ஆகுது. ஆக்சுவலி லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். உண்மையிலேயே அழகாக இருக்குது, வேர்த்திட்டு தான். ஸோ நான் வாங்கின அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 90 அரவுண்டு ப்ளஸ் ஷிப்பிங்கோட சேர்த்து ஒரு 120 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ ஒரு மூணு நாலு கலரு ரெட்டு க்ரீன் அண்ட் ப்ளூ மாதிரி வருது, மூணு கலர் தான் ஆக்சுவலி. ஆனால் ஓகே, வேர்த் இட்டுன்னு சொல்லலாம், ஃபார் 120 ருபீஸ் அந்த மாதிரி இதுக்கு வேர்த் இட்டு. ஸோ நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு வாங்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன். சரி ஓகே, வேர்த் இட்டு தான். ஸோ லுக்ஸ் நைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சுனிசான்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் என்ன சொல்கிறது, வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு இன்ஸ்டாகிராமு. எதை தொட்டாலும் கொரியன் ப்ராடக்ட்டு, எதை ஓப்பன் பண்ணாலும் இடையில பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சரி இது நெசமாலே அவ்வளோ இதாக, பிகாஸ் இதில் ரேட்லாம் பயங்கர ஹையாக இருந்துச்சு. ஆஃபரில் பண்ணேன் ஆக்சுவலி, என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு நினப்பு இல்லை, பட் ஏதோ ஒரு ஆஃபரில் தான் நான் ஆக்சுவலி இது வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ வாட்டர் ப்ரூஃபு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ புக் யூடியூப்ன்னு இருந்துச்சு. சரி ஓகேன்னு வாங்கியிருக்கேன், பாருங்கள். அவங்க காட்டுற மாதிரி தான் பாக்ஸ் என்னமோ இவ்வளோ பெருசாக இருக்குது, ஐ மீன் இந்த பாக்ஸை சொல்கிறேன். ஆனால் இது வந்து இவ்வளோ தான் இருக்குது ஃபவுண்டேஷன். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே ஒரு ப்ரெஷ்ஷோடு வந்துருக்குது, இந்த ப்ரெஷ் தான் வந்து எல்லாத்துலேயும் வருது. ஸோ பார்க்கலாம், ப்ரெஷ்ஷுமே ஆக்சுவலி குட்டி தான் வந்து, ஆனால் நல்லா சாஃப்டாக இதாக இருக்குது, பட் குட்டி ப்ரெஷ் தான். ஓ இப்படி இருந்துச்சு, ஓகே. ஸோ இப்படி இருக்குது, ஸோ ப்ரெஷ்ஷுக்கும் ஒரு கேஸ் மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சுனிசா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிசி க்ரீம் அப்படி இப்படின்ட்டு இருக்குது, எந்த அளவுக்கு இதாகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம இந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த மிரர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து புல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. ஓகே, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இந்த பாருங்கள். ஸோ இவ்வளோ ஃபவுண்டேஷன் இருக்குது, சிசி க்ரீம்னு சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்குது, பட்டு இது எப்படி இந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஐயோ, வெளியே லீக் வேறு ஆகுது. ஸோ ஃபைனலி வந்து ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பயங்கர கையெல்லாம் மெஸ்ஸி ஆகுது. ஸோ இது எந்த அளவுக்கு, நான் ரொம்ப ஈகராக இருந்தேன் நெட்லலாம் பார்த்துட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த லேயரு, கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா வருதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அதில் உள்ள மாதிரி ஈஸியாலாம் வரல, ஒரு மாதிரி சாட்டின் கிளாத் இது மாதிரி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இது லாங் ஸ்டேவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் காட்டியிருக்கிற மாதிரி பெரிய ஸ்மூத்னஸ்லாம் இல்லை, இங்கே ஒரு மாதிரி சாட்டின் கிளாத் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னே எல்லா க்ரீமும் வர மாதிரி இருக்குது அப்படி இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் ஆகுது. ஸோ பெட்டர் இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உள்ள மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தால் அழகாக அந்த டிசைன் அதில் அப்ளை ஆகுது, அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தெரியல, ஸோ பெரிய அளவில் அதில் காட்டுற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து கவர் பண்ணுது அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக வந்து லைட்டான ஒரு கவரேஜ் கொடுக்குது, ரொம்ப வாட்டர் ப்ரூஃபியாக எனக்கு தெரியல, வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து என்னோடய ஸ்கின் கலருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒயிட் பெயிண்ட் பூசினாப்புல இருக்குது. சும்மா வீடியோக்காக நான் உங்களுக்கு லைட்டாக இது பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நல்லாவே ஸ்மச் பண்ணணும், பட் நல்லா டக்குன்னு ஒரு ஒயிட்டிஷ் கலர் கொடுக்குது. ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. எனக்கு டைரெக்டாக பார்க்குறப்ப நல்லாவே டிஃப்ரென்ஸ் காட்டுது. பட் என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப வந்து ஆயிலி அந்த மாதிரி லிக்விட் கொடுக்கக்கூடாது, ஃபவுண்டேஷன் சிசி க்ரீம்லாம். ஸோ இது நல்லாவே பிரைட்னஸ் உங்களுக்கு இதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியும். ஸோ பிரைட்னஸ் பக்காவாக டக்குன்னு கொடுத்துருது பாருங்கள் இங்கேயும் இங்கேயும். பட் லாங் ஸ்டேயாக இருக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் ஆக்சுவலி இன்னமும் நான் ஸ்மச் பண்ணணும், நான் லைட்டாக தான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லாவே அதை வந்து நம்ம அப்ளை பண்ணினோண்டா மேபி நம்ம ஸ்கின் டோனோட செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் பெரிய ஸ்கின் டோன் கலர்ஸ்லாம் இல்லை, ஸோ ஒரே மாதிரி இது தான் வருது. சரி, இப்போ நம்ம லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம், அவங்க டெஸ்ட் பண்ண மாதிரியே தான். ஸோ நானும் ஓரளவு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணவும் பார்த்தேன், நல்லாவே கையை வச்சு நான் இப்படி அழுத்தியும் பார்க்குறேன். கூல், ஓகே, பட் ரொம்பவும் கலையலை. இங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு பார்க்குறப்பே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்ப கலையலை. லைட்டாக ஆனால் அந்த ஒரு ஃபவுண்டேஷனோட அந்த க்ரீஸி மாதிரி லைட்டாக தெரியுது. பட் ஓகே, ஒரு மேட் ஃபினிஷாக ஃபுல்லாக இல்லை, பட் ஒரு க்ரீஸியான எஃபெக்ட் கொடுக்குது. ஆனால் அந்த பளிச்சுன்னு இருக்குல்ல அந்த ஒயிட்டிஷ் அந்த ஒயிட் ஷேட் அது வந்து கலையலை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ லைட் லைட்டாக ஃபவுண்டேஷன் கலையத்தான் செய்யுது. மேபி இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக மேலே வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் போட்டு தான் ஆகணும். அந்த வீடியோஸ்லலாம் பார்த்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படியே வாட்டர் ப்ரூஃப் அது இதுங்கிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் பேக்கேஜிங் வைஸ் வந்து இது இன்னமும் கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல ஷீட் இந்த மாதிரி போட்டிருக்கலாம், இல்லை நார்மலாகவே அவங்க ஓப்பனாகவே வச்சுருந்துருக்கலாம். ஸோ விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு ஒரு குட்டியான அழகான கேஸ் கொடுத்துருந்தது, சூப்பர். ஸோ இதை வாஷ் பண்ணி நம்ம இந்த கேஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸுமே ஓகே, நல்ல பாக்ஸு, நல்ல இது எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த பாருங்கள், கடைசியில் திருப்பி நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வாட்டர் அப்ளை பண்ணவும் செட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஆயிலி ஒரு இது லுக்கு கொடுக்கல, தண்ணி ஃபஸ்ட்டு படுறப்ப தான் ஒரு ஆயிலி லுக்கு கொடுத்துச்சு. ஸோ ஓகே. ஸோ இங்கே இதுக்கும் இதுக்கும் நேச்சுரலுக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் கலர் கொடுக்குது. ஸோ டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பட் எத்தினி அவர் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியலை, பிகாஸ் நம்ம கையில் தானே இதை அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர், பிகாஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு யார் யாருக்கு ஒத்துக்குதுன்னு தெரியலை. ஸோ ரொம்பவே குட்டியான ஒரு ரிவ்யூ தான் அபவுட் இது சுனிசா இது, பிகாஸ் அது எல்லாத்துலேயுமே நான் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங்காக இதாக இருக்குது. நான் ஒரு ஆன்லைன் இதில் தான் ஆக்சுவலி வாங்கினேன். ஸோ நான் ஆஃபரில் வாங்கினது பார்த்திங்கன்னா அரவுண்ட் 280 தான் வாங்கினேன், 600 வரையுமே இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு 600 வேர்த்தாண்டா கொஞ்சம் இது தான், பிகாஸ் ஓகே பிரைட்னஸ் இஸ் ஓகே, பட் மேபி எனக்கு இது ஃபேட் ஆகுமோன்னு தோணுது, பிகாஸ் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி கொஞ்சம் இருக்குது, மேட் ட்ரையோ ஃபவுண்டேஷன் மாதிரி அந்த டைப்பில் இல்லை. ஸோ இதில் வந்து என்ன ஏர் குஷன் சிசி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் பேஸில் நம்ம இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் டவுட்டு தான். பட் வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன், மேபி கொஞ்சம் நேரம் விட்டோம் செட்டாக விட்டோண்டா ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, 280 ஓகே தான். பட் பெருசாக வீடியோஸில் சொன்ன அளவுக்கு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி 1-2 நான் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா மேபி எனக்கு தெரியும். இந்த ஒரு மாதிரியான ஒரே ஷேடில் வருது ஒரு ட்ராபேக்கு, இன்னொன்று ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலர் கொடுக்குது, நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்காமல் க்ளோங்கிற பேரில் டக்குன்னு ஒரு பளிச்சுண்டு ஒயிட்டு கொடுக்குது. கொஞ்சம் ஆயிலி சப்ஸ்டன்ஸ் மாதிரியும் எனக்கு தெரியுது, பட் வாட்டர் பட்டு லைட்டாக தான் போச்சு, ஃபுல்லாக போகலை. ஸோ சில பேருக்கு ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டால் வந்து அப்படியே கபகபன் வேர்த்து விடும், எனக்கு ஆப்வியஸ்லி பண்ணும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம
போட்டுட்டு ஆக்சுவலி ஒரு காம்பாக்ட் பவுடர் போடுறது மஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியலை. ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா பேர் இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இந்த சுனிசான்னு சொல்லிட்டு இந்த சிசி க்ரீமு ஆர் ஃபவுண்டேஷன் க்ரீமு ஆர் பிபி க்ரீம் எனி திங். ஸோ இது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், இது எப்படி இருக்கும், இது நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கொரியன் ப்ராடக்ட்டுன்னு வேறு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, எனக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. 280க்கு ஓகே, பட் 600 லெவலில் இதை விற்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட காசு தான் நான் சொல்லுவேன். 280க்கு நான் ஆஃபரில் வாங்கின தொட்டு ஓகே, கிஃபில் உங்கள் கை தெரியுது. அண்டு இந்த கப்பு மோர் ஓவர் எனக்கு இந்த கப்பு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுவுமே நான் ஃபுல்லாக ட்ராபேக்காக அப்படி சொல்ல மாட்டேன். 280க்கு ஓகே ஆஸ் அ ஃபவுண்டேஷன் ஓகே, பட் நான் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்கணும். என் ஸ்கின் சும்மாவே சென்சிட்டிவ், ஸோ ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துக்கணும். ஸோ கையில் தான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்களேன், டைம் ஆக ஆக ஆக்சுவலி அது செட் ஆகிடுச்சு. என் ஸ்கின் டோனோட பெரிய டிஃப்ரென்ஸாகவும் வித்தியாசமாகவும் எனக்கு தெரியலை. ஸோ மேபி யூ கைஸ் கேன் கிவ் அ ட்ரை. பட் அந்த வீடியோவில் உள்ள அளவுக்கு பெரிய அளவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் யூ கேன் கிவ் அ ட்ரை ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க, தேவையில்லாமல் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாய்.